வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2000 வருஷத்தில் வெளியான திரைப்படங்களில் மிகப்பெரிய வெற்றியான திரைப்படங்களின் டாப் 10 கவுண்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிச்சிக்கிறேன். ஏன்னா இந்த கண்டெண்ட்ல நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசித்தேன். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 100-150 படங்கள் வரும். அதில் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா 5-6 பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு வருஷத்தில் 500 பாட்டுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. அதில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சு பெரிய ஹிட் ஆகிற மாதிரியே பார்த்தீங்கனாலே 50-100 சாங் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அவ்வளோ பெருசாக நம்ம அடிக்கிட்டு போனால் கண்டிப்பாக வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அப்புறம் இதில் நம்ம கவுண்ட் டவுன் பண்ணுறதுன்றது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா பெப்பி சாங், அப்புறம் ஹிட் சாங், அப்புறம் வந்து மெலோடி, இந்த மாதிரி சாங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மூட் ஆஃப் த மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி கேட்குற அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டைப் ஆஃப் இருக்காங்க. சில பேருக்கு ஃபோக் சாங் பிடிக்கும், சில பேருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு மெலோடி தான் பிடிக்கும், அதெல்லாம் ஒரு சாங் அப்படின்வாங்க. மெலோடி பிடிச்சவங்க என்னையா எல்லாம் அருவியாக போகுது அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தான் இந்த ஒரு கவுண்ட் டவுன் பண்ணுறது இருக்குது. ஸோ அதனால் பண்ண வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு எல்லா கமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா டாப் 10 சாங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோபன் சுபாங்கிற கமெண்டர் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா டாப் 10 இயர்லி ஹிட் சாங் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. சரி, ஒரு கமெண்டர் இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்காரு, போட்டு விட்டுருவோம். ஸ்டே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேவியர் அதை ஸ்டாப் பண்ணுறது பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நானும் மைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த கண்டெண்ட்ல இருக்கிற சாங்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலத்து மெமரியை கொடுக்கும். ஓ, அந்த காலத்தில் எல்லா சாங்லாம் பெருசாக ஹிட்டாக இருந்ததுல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு மெமரியை கொடுக்கும். அது சரி, அதையே நீ 2000ல இருந்து பண்ணுற, ஆக்சுவலி 80s 90s பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் எனக்கு 2000ல இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டீ கடை, அப்புறம் எஃப்எம் டிவி, இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் ஆக்சுவலி என்னோட ஒரு அனுபவத்தில் வந்து இதெல்லாம் பெரிய ஹிட்டாச்சுப்பா அப்படின்னு கொடுக்க போகிறேன். இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறது தெரிஞ்சுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் கிடையாது, அந்த டைமிங்கில் பெருசாக ஹிட்டான சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோட கவுண்டர் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து இதில் பெருசாக ஹிட்டான சாங்கில் பல சாங்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா வெறும் டாப் 10 சாங் மட்டும் தான் பார்க்க போகிறோம்ன்றதுனால. ஸோ இதுக்கான பார்ட் 2 பண்ண வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம 2000 வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றியான திரைப்பாடல்கள் என்னென்னங்கிறத கவுண்டில் போய் பார்த்துருவோங்களா. நம்ம கவுண்டரில் பத்தாத இடத்துல நான் எந்த பாட்டுமே வைக்கல, எந்த பாட்டை வைக்கலாம் ஆக்சுவலி எந்த படத்துல இருந்து வர பாட்டை வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லணும்னு பார்த்தா கண்டிப்பாக 10-15 படங்களை சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2000ல் பார்த்தீங்கன்னா பல வெற்றி படங்கள் இருக்குது, பாட்டுன்னு கேட்டாக்கா சொல்லவே தேவையில்ல, நிறைய படங்கள் இருக்குது. அதில் கண்டிப்பாக நான் 5 படங்களை இந்த இடத்துல ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்லணும். ஸோ உங்கள் விருப்பத்தை இந்த 10th இடத்துக்கு எந்த படத்தோட பாட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட கவுண்டனில் வந்து ஆக்சுவலி மிஸ்டேக் இருக்குது, அது தப்பு பண்ணிட்டா, இது தப்பு பண்ணிட்டா, உன் கவுண்டனே தப்பு, என் கவுண்டன் தப்பா, தப்பாகவே இருந்துவிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவுண்டனை யாராலுமே கரெக்டாக கொடுக்க முடியாதுன்னு 1800 சொல்லிட்டேன். அது உங்கள் மண்டையில் ஏறலைன்னா நீங்கள் பெரிய மேதாவி மாதிரி, நான் அவ்வளோ பெரிய ஆள்னா உங்களோட டாப் 10 சாங் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி அந்த இயரில் வந்த டாப் 10 சாங்கை நீங்கள் கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. கமெண்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்கள் சாங்ஸை வந்து எப்படின்ட்டு மோஸ்ட்லி உங்களை கண்டுக்க மாட்டாங்க, இருந்தாலும் பண்ணி விடுங்களேன், உங்களோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இது எல்லா கமெண்ட்டுக்கும் கிடையாது, என்னை நொட்டை சொல்கிறதுக்கிட்டே சில கமெண்ட் வருவாங்க. ஆக்சுவலி நான் சொல்கிற விஷயமே புரிஞ்சிக்காமல், ஏன்னா நான் டாப் 10 சொல்லும்பொழுது எல்லாத்தையுமே கொண்டு வர முடியாதுப்பா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன நொட்டை சொல்லாமல் உங்களுக்கான கமெண்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான டாப் 10 நீங்கள் வந்து தாராளமாக இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போங்க. நான் இந்த கண்டென்ட் பண்ணுறதே ஒரு கமெண்டர் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லா வீடியோலையும் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கோசம் தான். எனக்கு இந்த கண்டென்ட்டை பற்றி நல்லாவே தெரியும், இது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவானதுன்னு. ஆனாலும் இதை நான் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சாங்ஸ்லாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரிமம்பரிங்காக இருக்கும் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ வீடியோவில் போயிடலாம். நம்ம கவுண்ட் டவுனில் இப்போ 9th இடத்துல பார்க்க போகிற பாட்டு, இந்த பாட்டு வந்து ரிதம் படத்துலேருந்து பார்க்க போகிறோம். ரிதம் படத்தில் எல்லா பாட்டுமே பெரிய ஹிட் ஆகியிருக்கும். இல்லை பெருசாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லா பாட்டுமே கேட்கப்பட்ட பாட்டு தான். காற்றே உன் பேரை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தனியே தனந்தனிய பாட்டு வரைக்கும் என்ன சொல்கிறது, இந்த பெப்பி சாங்கை தான் பெருசாக வந்து அப்போ ஹிட் ஆகும், ஏன்னா நிறைய பேர் வந்து பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்க போனால் நம்ம ஐயோ பற்றி ஈச்சை சொல்லலாம். மற்றபடி அந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியான பாடல்கள் தான். ஸோ இந்த இடத்துல நான் ரிதம் படத்தோட பாட்டை சொல்கிறேன். நம்ம கவுண்ட் டவுனில் 8th இடத்துல பார்க்க போகிற பாட்டு பாரதி படத்தில் வர நிற்பதுவே நடப்பதுவேங்கிற சாங். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து விருதுலாம் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல வெற்றி பாடல்கள், அன்னைக்கு பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து வெற்றி ஆகியிருக்கு, நிறைய பாட்டு ஹிட் ஆகியிருக்கு. இருந்தாலும் இந்த நிற்பதுவே நடப்பதுவே எடுத்ததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல ஹிட் ஆகியிருக்கும். அப்புறம் நிறைய இந்த மெலோடி மெம்பர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பாரதி சாங்காக இருந்து இது ஒரு பெரிய ஹிட்டான சாங் கூட சொல்லலாம். ஆக்சுவலி பெரிய ஹிட்னா அவ்வளோ பெருசாக நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அவார்டு வின்னிங் சாங்குன்றதுனால நம்ம இந்த லிஸ்ட்ல எடுத்திருக்கோம். நம்ம கவுண்டபில் 7th இடத்துல பார்க்க போற பாட்டு ராஜகாளியம்மன் படத்தில் சந்தன மல்லிகையில் தூளி கட்டின்னு சொல்லிட்டு வடிவேலு ஒரு சாங் பாடியிருப்பாரு, சாமி பாட்டு இது. அது அந்த டைமிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியான பாட்டாக தான் இருந்தது. ராஜகாளியம்மன் படமும் ஒரு ஹிட்டான படம் தான். இந்த பாட்டு வந்து இன்னி வரைக்கும் ஒரு நல்ல சாமி பாட்டாக தான் இருக்கு. ஸோ அதனாலேயே நம்ம இந்த பாட்டை லிஸ்ட்டில் எடுத்திருக்கோம். நம்ம கவுண்டமில் 6th இடத்துல பார்க்க போகிற பாட்டு ஏழையின் சிரிப்பில் படத்திலிருந்து எப்பா எப்பா ஐயப்பான்ற சாங்கு. ஆக்சுவலி இந்த ஏழையின் சிரிப்பில் படத்தில் நிறைய பாட்டு வந்து ஹிட் ஆகியிருக்கும், கரு கரு கருப்பா இந்த மாதிரி சில சாங்ஸ்லாம் ஹிட் ஆகியிருந்தாலும் இந்த
எப்பா எப்பா பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாட்டு, எல்லா இடத்துலையும் கேட்டுக்கலாம். நீங்க டீ கடை அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட்டான பாட்டா இந்த எப்பா எப்பா சாங் இருந்துட்டு இருக்கும். ஸோ நான் இந்த பாட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் ஓப்பனாக இந்த கவுண்டனுக்கு நம்ம இந்த இடத்துல கரெக்டான ஒரு பாட்டுன்னு சொல்லணும்னு பார்த்தா நம்ம பிரபுதேவா பாட்டே தான். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா சாங் தான். ஏன்னா அந்த பாட்டு வந்து ஒரு மெலடி சாங்காக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியான சாங் சொல்லலாம். எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றியான பாட்டு அந்த கண்ணுக்குள் உன்னை வைத்தேன் கண்ணம்மாங்கிற சாங். நம்ம கவுண்டவில் அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற பாட்டு கண்டு கொண்டேன் படத்திலிருந்து என்ன சொல்ல போகிறாய் சாங். ஆக்சுவலி இது அஜித்தோட பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சந்தனத்தென்றலைன்னு சொல்லிட்டு. இந்த கண்டு கொண்டேன் படத்தில் நிறைய பாட்டுகள் ஹிட் ஆகியிருக்கும். இந்த ஆல்பமே ஹிட்டான பாட்டு தான் ரகுமான் மியூசிக் அது. ஸோ அதில் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. இந்த சாங் அந்த டைமிங்லேயே ஒரு நல்ல ஹிட்டான பாட்டாக இருக்குது. நம்ம கவுண்டவில் நாலாவது இடத்துல பார்க்க போகிற பாட்டு தெனாலி படத்திலிருந்து இஞ்சாரங்கோ. இந்த தெனாலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா என் சோசை காற்று, அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பாட்டு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி படம் இட்டுங்கிறனால அந்த பாட்டெலாம் கூட சில பாட்டெலாம் ஹிட் ஆகியிருந்து. அதில் இந்த இஞ்சிரங்கோ பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கில் ஆக்சுவலி இப்போலாம் அந்த பாட்டு பெருசாக உங்களுக்கு கேட்டிருக்காது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதுலாம் தேட்டருக்கு போனவங்களுக்கு அந்த டைமில் இருந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஆக்சுவலி அந்த ஓச்சாகே ஓச்சாகேன்ற ஒரு லைன் வரும். ஆக்சுவலி அந்த ஒரு பிபி ஊதுற சவுண்ட்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்பவே வந்து பெருசாக எல்லாம் எஃப்எம்லேயும் டிவிலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய ஹிட்டான சாங் சொல்லலாம் இந்த இஞ்சரங்கோ சாங்கு. நம்ம கவுண்டவில் மூணாவது இடத்துல பார்க்க போகிற பாட்டு வானத்தை போல படத்திலிருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. வானத்தை போல ஒரு பெரிய ஹிட்டுங்கிறனால அந்த படத்தில் நிறைய பாட்டு ஹிட் ஆகியிருக்கும். பிரபுதாவோட நைல் நதி, அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பாட்டெலாம் பெருசாக ஹிட் ஆகியிருந்தாலும் இல்லை எங்கள் வீட்டில்ன்ற பாட்டு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு குடும்ப சாங்காக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வெற்றி பாடலாக இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த டைமில். நம்ம கவுண்டவில் ரெண்டாவதாக பார்க்க போகிற பாட்டு குஷி படத்திலிருந்து மேகம் கருக்கு. ஆக்சுவலி இந்த குஷி படமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டானது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே பெரிய ஹிட் ஆச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், அப்புறம் அந்த மேக்கரோயினா பேக்கரோயினா, அப்புறம் கட்டிப்பிடிட்டாலாம் வேற லெவலில் ஹிட்டான சாங்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஹிட்னு சொல்ல போனால் கண்டிப்பாக மேகம் கருக்குதுன்னு தாராளமாக சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த மொட்டு ஒன்று மலைஞ்சர் அந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கும். பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேகம் கருக்குலாம் யார் கேட்குறீங்கன்னு தெரில. ஆனால் அன்னைக்கே மேகம் கருக்குதுன்ற பாட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபேமஸ். நம்ம கவுண்டவுனில் முதல் இடத்துல பார்க்க போகிற பாட்டு அலைப்பாயுதே படத்திலிருந்து ஸ்நேகிதனே ஸ்நேகிதனேன்ற சாங்கு. அலைப்பாயுதே ஏர் ரகுமான் தான் இந்த இயருக்கான மியூசிக் டைரக்டர், சிறந்த மியூசிக் டைரக்டர் அவர்லாம் வாங்கியிருப்பார். ஆக்சுவலி இந்த அலைப்பாயுதே சாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வேற லெவலில் எல்லா பாட்டுமே மிகப்பெரிய வெற்றியான பாடல்கள். பச்சை நிறமே பச்சை நிறமே, அப்புறம் எவனோ ஒருவன், அது மாதிரி நிறைய பாட்டு எல்லா பாட்டுமே அலைப்பாயுதில், அந்த யாரோ யாரோடி எந்த பாட்டங்க சொல்கிறது எல்லா பாட்டுமே டோட்டல் ஆல்பம் அலைப்பாயுதில இட்டு இதிலிருந்து ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுன்றதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டைமில் இருந்த எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே அப்படிங்கிற சாங் தான் பார்த்தீங்கன்னா பரவலாக பல இடங்களில் வந்து பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலி அலைப்பாயுதேயில் வந்து உங்களுக்கு பாட்டுன்றது என்றென்ற முன்னே செப்டம்பர் மாதம் எல்லா பாட்டுமே ஆக்சுவலி நான் எல்லாம் வந்து எந்த இதுவும் பார்க்கல, மைண்டில் தோன்றது அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் வெளில வருது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆல்பம் தான் அந்த அலைப்பாயுத படத்தோட ஆல்பம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டாச்சு. அதில் ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே பாட்டு ரொம்ப பெரிய ஹிட்டு. இதுக்கு உதாரணமாக அதே வருஷத்தில் அந்த ஷாஜகான் படத்தில் கூட காமெடிக்கு வந்து அந்த கோவிசர்லாவோட அந்த ஸ்நேகிதனே அந்த ஒரு லிரிக் எடுத்துருவா பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு மட்டும் சொல்லலை, அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் அப்புறம் டிவி அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நேகிதனே பாட்டு பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இயரில் ஓவர் அனலைஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு அலைப்பாயுதே ஸ்நேகிதனே சாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம லிஸ்ட்டில் டாப்பஸ்ட்டில் வந்துட்டு இருக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி கவுண்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம நம்பர் ஒன் இடத்துல இன்னொரு பாட்டு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய வெற்றியான பாடல்கள். ஆனால் அது காலம் கடந்து பார்த்தீங்கன்னா நிக்கிதான்னு கேட்டிங்கன்னா நிக்கிது தான். இருந்தாலும் இந்த இயரில் ஒரு சாங் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி ஆக்சுவலி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எவர் கிரீன் சாங் அப்படிங்கிற மாதிரி மாறிப்போன ஒரு சாங்காக ஒரு சாங் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பாட்டு வேறு எதுவும் கிடையாது, வெற்றி கொடி கட்டு படத்தில் வர கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். இந்த பாட்டை பற்றி சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெற்றி அடைஞ்ச பாட்டு. இந்த பாட்டோட ஹிட்டுங்கிறது அன்னைக்கே ரொம்ப பெருசாக இருந்தது. ஆக்சுவலி இந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து தூக்கி சாப்பிடும். ஆக்சுவலி என்ன சொல்கிறது ஓவரால் சென்டர் ஹிட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த பாட்டை ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக பார்க்குறேன் அந்த இயரில். அதனால தான் ரொம்ப பில்டப் கொடுத்து கடைசியில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் சரி, நடுவுலையும் சரி, மிடில்லையும் சரி, எப்பயுமே இந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருக்கான சாங்க்கான மவுஸுன்றது குறைஞ்ச மாதிரி தெரியல. அன்னைக்கு 2000 எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து அந்த சாங்க்கான ஒரு டெவலப் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச பாட்டுன்றதை முதலிடம் பண்ணுறோம்.